இன்னைக்கு பிளாக் ஷீட்ல இட்லி பொடி பண்ண போறேன். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிளாக் ஷீட் 50 கிராம், மல்லி 2 ஸ்பூனு, ஒரு 10-12 மிளகாய். உங்களுக்கு வேணால் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஏற்பலாம் குறைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய் வறுக்க, எண்ணெய். வெறும் வானல்ல பிளாக் ஷீட் வறுக்கணும். தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கலாம். வறுக்கிற வாசனை வந்துடுது, வறுத்தது போதும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்லியும் வெறும் வானல்ல வறுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். மல்லி வறுத்தாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய் வறுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வறுபட்டு போச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ளாக் சீடு, மிளகாய், மல்லி மூணும் வறுத்தாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறணும். ஆற வச்ச பிறகு அரைச்சிக்கலாம். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.